வெளிநாடுகளிலிருந்து பெறுபவர்களுக்கு கட்டுநாயக்காவில் 3 மணி நேரத்தில் கிடைக்கவுள்ள முடிவு. திடீரென மாணவிக்கு ஏற்பட்ட சுகயீதம், ஒரு மரத்தியானத்தில் மரணம், தமிழக மீனவர்கள் மீது ஸ்ரீலங்கா கடற்படை தாக்குதல், ஊரடங்கு நேரத்தில் காவல்துறையினரிடம் சிக்கிய 489 பேர், ராணுவ தளபதி வெளியிட்டுள்ள முக்கிய அறிவித்தல், ஞானசார தேரர் தெரிவித்திருந்த விடயங்கள் பின்பற்றியிருந்தால் தாக்குதலை தடுத்திருக்கலாம். சரத் வீரசேகர பசில் ராஜபக்சே வகுத்துள்ள புது வியூகம், சீனாவின் தொலைபேசிகளை தூக்கி எறியுங்கள், அதிரடியாக விதிக்கப்பட்ட தடை அதிகரிக்கப்படுகின்றதா, பால்மாவின் விலை முக்கிய தீர்மானம் நாளை. 15 வருடத்திற்கு மேலாக அனுபவம் உள்ள விபிஆர் இ போஸ்ட் நிறுவனத்தினரை விபிஆர் இ போஸ்டில் மூலம் உங்கள் வியாபாரத்தினை இலகுவாகவும் ஒரே இடத்திலும் முகாமை செய்திடுங்கள். ஐபிசி நேயர்களுக்கு விசேடமாக சலுகைகளை வழங்குகின்றனர். வெளிநாடுகளிலிருந்து நாட்டுக்கு வருகை தருபவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தியை அரசாங்கம் அறிவித்துள்ளது. இதன்படி வெளிநாடுகளிலிருந்து வருகை தருபவர்களிடம் மேற்கொள்ளப்படும் பிசிஆர் பரிசோதனை முடிவுகள் 3 மணித்தியாலங்களில் வழங்கப்படவுள்ளது. அந்த வகையில் பண்டார் நாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் பிசிஆர் சோதனை ஆய்வுக் கூடமானது இன்று திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இதன் செயற்பாடு எதிர்வரும் சனிக்கிழமை முதல் ஆரம்பிக்கப்படும் என சுற்றுலாத்துறை அமைச்சர் பிரசன்ன ரன்துங்க தெரிவித்துள்ளார். அம்பலாங்கொட பலப்பிட்டிய பிரதேசத்தில் திடீர் சுகவீனமடைந்த மாணவி ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதித்து 1 மணி நேரத்தில் உயிரிழந்துள்ளார். குறித்த மாணவிக்கு மேற்கொள்ளப்பட்ட ஆன்டிஜென் பரிசோதனையில் அவருக்கு கோவிட் தொற்று உறுதியாகியுள்ளது. அம்பலாங்கொட தர்மாசோக வித்யாலயத்தில் கல்வி கற்கும் 14 வயதுடைய மாணவி ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். குறித்த மாணவி நெஞ்சுவலி மற்றும் மூச்சுவிட சிரமம் காரணமாக நேற்று அதிகாலை 12:05 வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அதிகாலை 1:05 உயிரிழந்துள்ளார் என வைத்தியசாலை பேச்சாளர் தெரிவித்துள்ளார். உயிரிழந்த மாணவி தொடர்பான பிரேத பரிசோதனை இடம்பெறவுள்ளதாக மருத்துவ அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தமிழகம் ராமேஸ்வரம் மீனவர்கள் மீது ஸ்ரீலங்கா கடற்படையினர் தாக்குதல் நடத்தியதாக தமிழக ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. கச்சித்தீவு, நெடுந்தீவு மற்றும் தலைமன்னார் அருகே உள்ள கடற்பகுதிகளில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த வேளையிலேயே கற்களால் தாக்கி ஸ்ரீலங்கா கடற்படையினர் விரட்டியடித்ததாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா கடற்படையின் தாக்குதலில் மீனவர்கள் காயமின்றி தப்பி கரை திரும்பிய நிலையில் 2 விசைப்படகுகள் சேதமடைந்துள்ளன என்றும் அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாடளாவிய ரீதியில் தனிமைப்படுத்தல் சட்ட விதிமுறைகளை மீறிய குற்றச்சாட்டில் மேலும் 489 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று காவல்துறை தலைமையகம் இன்று விடுத்துள்ள செய்தி அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இதன்போது 29 வாகனங்களும் கைப்பற்றப்பட்டுள்ளன என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை மேல்மாகாணத்துக்கு உள்நுழையும் மற்றும் வெளியேறும் பிரதேசங்களில் மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையின்போது தனிமைப்படுத்தல் சட்ட விதிமுறைகளை மீறி பயணித்த 174 வாகனங்களில் வந்த 334 பேர் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளனர் என்றும் காவல்துறை தலைமையகம் மேலும் குறிப்பிட்டுள்ளது. இலங்கையர்களுக்கு கோவிட்-19 தடுப்பூசியின் பூஸ்டர் டோஸுகளை வழங்குவது குறித்து இறுதி முடிவு இன்னும் எடுக்கப்படவில்லை என்று ராணுவ தளபதி சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். அத்துடன் 12 முதல் 19 வயதுக்குட்பட்ட விசேட தேவையுடைய மற்றும் தீராத நோய்களுடன் இருக்கும் சிறுவர்களுக்கு தடுப்பூசி செலுத்தும் திட்டம் நாளை வெள்ளிக்கிழமை முதல் முன்னெடுக்கப்படவுள்ளது. இந்த திட்டம் முதற்கட்டமாக நாளை முதல் கொழும்பு, அனுராதபுரம் மற்றும் குருநாகல் மாவட்டங்களில் செயல்பட தொடங்கும். கொழும்பு மாவட்டத்தில் லேடி ரிச்சே சிறுவர் வைத்தியசாலையிலும் ஏனைய மாவட்டங்களில் உள்ள கிளினிக்களிலும் தடுப்பூசி செலுத்தப்படும் என்றும் ராணுவ தளபதி கூறியுள்ளார். ஞானசார தேரர் கூறுவதைப் போன்று எதிர்காலத்தில் பயங்கரவாத தாக்குதல்கள் நாட்டில் நடப்பதை தடுப்பதற்கு அரசாங்கம் முடிந்தளவு முயற்சிகளை மேற்கொள்ளும், கைது செய்ய வேண்டியவர்களை கைது செய்ய நடவடிக்கை எடுப்போம் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்தார். நாட்டில் பயங்கரவாத தாக்குதல்கள் நடத்தப்படலாம் என பொதுபல சேனா ஞானசார தேரர் வெளியிட்ட கருத்துக்கள் தொடர்பில் நாடாளுமன்றத்தில் நேற்று புதன்கிழமை எதிர்க்கட்சி உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் சபை ஒத்திவைப்பு வேளை நேரத்தில் எழுப்பிய கேள்விகளுக்கு பதில் அளிக்கையிலேயே அமைச்சர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இதன்போது பதிலளித்த பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகர கூறுகையில், இது தொடர்பில் தேரரிடம் விசாரணை நடத்தப்பட்டுள்ளது, இது தொடர்பில் யாரும் கைது செய்யப்படவில்லை, தேரரின் உரையில் உள்ளடக்கப்பட்டுள்ள விடயங்கள் தொடர்பில் ஆழமாக ஆராய வேண்டியுள்ளது, கலகொடையத்தை ஞானசார தேரரிடம் விசாரித்த போது பயங்கரவாத தாக்குதல் தொடர்பில் அல் குரானின் சில விடயங்களை உள்ளடக்கியே கூறியதாகவும், அத்துடன் தௌஹித் ஜமா அமைப்பின் அப்துல் ராக்சியினால்
சிங்கள மொழி பெயர்ப்பில் வெளியிடப்பட்டுள்ள அல்குரானை அடிப்படையாக கொண்டு இந்த கருத்தை கூறியதாகவும், அதில் உள்ளடங்கப்பட்டுள்ள விடயங்கள் முஸ்லிம்கள் பயங்கரவாதத்தின் பக்கம் தூண்டுவது தொடர்பாகவே கூறியதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாங்கள் சிந்தித்து செயற்பட்டால் எந்த நேரத்திலும் தனியாகவும் தாக்குதல் நடத்தப்படலாம் என்றும் கூறியுள்ளார். இந்த பிரச்சினை விடுதலை புலிகள் போன்றது அல்ல, இது மிகவும் ஆபத்தானது. இதனால்தான் ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பில் கைது செய்யப்பட்டவர்களை புனர்வாழ்வுக்கு அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்படுகின்றது. இந்த தாக்குதல் தொடர்பில் ஞானசார தேரர் முதலில் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அப்போது சரியான நடவடிக்கை எடுத்திருந்தால் அனர்த்தத்தை தடுத்திருக்கலாம். எவ்வாறாயினும் ஞானசார தேரர் அறிந்துள்ள தாக்குதல்களை தடுப்பதற்கு நாங்கள் முடிந்தளவுக்கு முயற்சிகளை மேற்கொள்வோம். அச்சுறுத்தல் தொடர்பில் மக்களை தெளிவுபடுத்துவது குறித்து நாங்கள் அவருக்கு நன்றியை கூறிக்கொள்கின்றோம். நாங்கள் கைது செய்ய வேண்டியவர்களை கைது செய்வோம் என்பதுடன் புனர்வாழ்வுக்குட்படுத்த வேண்டியவர்களை அதற்கு அனுப்புவோம். ஐஎஸ் கொள்கை எந்த ஒரு முஸ்லீம் இளைஞர்களிடத்திலும் ஏற்படலாம். நியூசிலாந்தில் அந்த இளைஞனை விடுவித்த பின்னரே அவர் தாக்குதலை நடத்தினார். ஞானசார தேரர் கூறுவது என்னவென்றால், ஐஎஸ் கொள்கை இருக்கும் வரையில் எந்த நேரத்திலும் தாக்குதல் நடத்தப்படலாம் என்பதை கூறியுள்ளார். அதனையே தடுக்க வேண்டும், அதற்கு நீங்கள் ஒத்துழைப்பை வழங்குவீர்கள் என்றே கேட்கின்றோம் என்றார். நாட்டில் உள்ள அனைத்து கிராம சேவகர் பிரிவுகளுக்கும் தலா 30 லட்சம் ரூபாய் அபிவிருத்தி நிதி ஒதுக்கீடு செய்ய நிதியமைச்சர் பசில் ராஜபக்சே தீர்மானித்துள்ளார். இதுகுறித்து பிரதேச மட்டத்துக்கு எழுத்து மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளதுடன் 2022 நிதி ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படும். நாடு முழுவதிலும் உள்ள 14,022 கிராம சேவகர் பிரிவுகளுக்கு 42,066 மில்லியன் நிதி ஒதுக்கீடு செய்யப்படவுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. சீனாவின் கைபேசிகளை தூக்கி எறியுமாறு லித்துவேனியா நாட்டின் பாதுகாப்பு அமைச்சர் அந்த நாட்டு மக்களுக்கு பரிந்துரைத்துள்ளது. சியோமி கைபேசியின் MI 10 T5G தொலைபேசி ஐரோப்பிய ஒன்றியத்தில் செயலிழக்க செய்யப்பட்டிருந்த போதிலும் எந்த நேரத்திலும் அதனை தொலைவிலிருந்து இயக்க முடியும் என்பதே இதற்கான காரணம் என லித்துவேனியா பாதுகாப்பு அமைச்சர் கூறியுள்ளது. சீனாவின் கைபேசிகளை கொள்ளனவு செய்வதை தவிர்ப்பது மற்றும் நியாயமான விலைக்கு கொள்ளனவு செய்தவற்றை அப்புறப்படுத்துவது எமது பரிந்துரை என்று லித்துவேனியா பாதுகாப்பு அமைச்சர் மகாரிஸ் அபுகேபியஸ் செய்தியாளர்களிடம் கூறியுள்ளார். ஜிமோனி கைபேசியின் பயன்பாட்டு தரவுகள் சிங்கப்பூரில் உள்ள சேவை வழங்குநருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக லித்துவேனியா தேசிய பைசர் நிலையம் தெரிவித்துள்ளது. சீனாவின் குவாவே நிறுவனம் P40 5G கைபேசியில் கோளாறுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. எனினும் சீனாவின் பென் பிளாஸ் கைபேசியில் எதுவும் கண்டுபிடிக்கப்படவில்லை. தமது கைபேசிய பாவனையாளர்களின் தரவுகள் வெளியில் செல்வதில்லை என்று போல்விக் பிரதேசத்தின் குவாவே பிரதிநிதி கூறியுள்ளார். லித்துவேனியாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான உறவுகள் அண்மையில் பாதிக்கப்பட்டன. இதன் காரணமாக சீனா கடந்த மாதம் சீனாவுக்கான லித்துவேனியா தூதுவரை திருப்ப அழைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக் கொண்டமையும் குறிப்பிடத்தக்கது. நுகர்வோர் பாதுகாப்பு ராஜ்யாங்க அமைச்சர் லசந்த் அலக்கியவண்ண இந்த விடயத்தை உறுதிப்படுத்தியுள்ளார். பால்மா விலை அதிகரிப்பது தொடர்பில் முன்வைக்கப்பட்டுள்ள ஜோசனை தொடர்பில் இதன்போது கலந்துரையாடப்படவுள்ளது. உலக சந்தையில் பால்மா விலை அதிகரிப்பு, கப்பல் கட்டணம் உயர்வு மற்றும் அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் வீழ்ச்சி என்பவற்றை கருத்தில் கொண்டு பால்மா விலையினை அதிகரிக்குமாறு அதன் இறக்குமதியாளர்கள் தொடர்ச்சியாக அரசாங்கத்தை கோரியிருந்தனர். எனினும் விலை அதிகரிப்புக்கு அரசாங்கம் அனுமதி வழங்கவில்லை. இதனையடுத்து தங்களுக்கு ஏற்படும் நட்டத்தினை கருத்தில் கொண்டு பால்மா இறக்குமதியினை அதன் இறக்குமதியாளர்கள் இடைநிறுத்தினர். இதனால் சந்தையில் பால்மாவுக்கான தட்டுப்பாடு ஏற்பட்டது. குறித்த விடயம் தொடர்பில் பால்மா இறக்குமதியாளர்களுக்கும் நிதி அமைச்சருக்கும் இடையில் கடந்த 19 சந்திப்பு ஒன்று இடம்பெற்றிருந்தது. இதன்போது 1 கிலோகிராம் பால்மா விலையினை 350 ரூபாவினால் அதிகரிக்க வேண்டும் என இறக்குமதியாளர்கள் கூறப்பட்டிருந்தது. எனினும் 1 கிலோகிராம் பால்மா விலையினை 200 ரூபாவினால் அதிகரிப்பதற்கு இணக்கம் வெளியிடும். இதற்கமைய இது தொடர்பிலான இறுதி தீர்மானமானது நாளை இடம்பெறவுள்ள வாழ்க்கை செலவு குழு கூட்டத்தில் எட்டப்படவுள்ளது.